சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். ஒரு காற்றாடிக்கும் தரையில் உள்ள ஒரு புள்ளிக்கும் இடையே கட்டப்பட்ட கயிற்றின் நீளம் 90 மீட்டர். அந்த கயிறு தரைமட்டத்துடன் டேன் தீட்டா ஈக்குவல் டு 15/8 என அமையுமாறு கோண அளவு ஏற்படுத்துகிறது. எனில் காற்றாடி தரையிலிருந்து எவ்வளவு உயரத்தில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா படம் வரைஞ்சிக்கிறோம். படம் வரைஞ்சோம் அப்படின்னா இது வந்து என்னது அப்படின்னா தரையோட ஏற்படுத்தக்கூடிய கோணம் தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த கயிற்றின் நீளம் எவ்வளோ சொல்கிறாங்க 90 மீட்டர். ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா 90 மீட்டர். ஸோ இங்கே தான் என்ன பண்ணுது அப்படின்னா பட்டம் பறக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா எவ்வளோ உயரத்தில், உயரம் வந்து என்னது தரைக்கும் இதுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, ஹச் உயரம் இருக்குது, இதை வந்து பேஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு வேறு என்ன தெரியும் அப்படின்னா இந்த 90 மீட்டர் தான் தெரியும், வேறு எதுவுமே என்ன பண்ணாது தெரியாது. ஸோ இதில் வந்து பித்தாகரஸ் தேற்றம் நமக்கு என்ன பண்ணும் தெரியும். அதுக்கப்புறம் டேன் டீட்டாஸ் ஈக்குவல்ட்டு என்னன்னு தெரியும், டேன் டீட்டாஸ் ஈக்குவல்ட்டு எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இங்கே எதிர்ப்பக்கம் என்னது ஹச்சு, அடுத்துள்ள பக்கம் என்னது பி, ஹச் பை பி சிக்கோல்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, 15/8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து நமக்கு பித்தாகரஸ் தேற்றம் தெரியும். பித்தாகரஸ் தேற்றம் அப்படின்னா நமக்கு என்னது இங்கே இருக்கக்கூடிய கர்ணம் ஸ்கொயர்டு, கர்ணம் ஸ்கொயர்டு சிக்கோல்ட்டு என்னது 90 ஸ்கொயர்டு சீக்குவல்ட்டு, இது ரெண்டையும் கூட்டினோம்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஹச் ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு என்னது ஃபார்முலாஸ் நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஹச் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா பிக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவை பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா. ஸோ அப்போ இங்கே இருக்கிறதுலேருந்து நம்ம பிக்கு பதிலாக ஹச்சோட வேல்யூவாக மாற்றுவோம். ஸோ இப்போ இங்கே வந்து ஹச் பை பினா 15/8. ஸோ இப்போ பி சீக்குவல்டு அப்படின்னு வச்சோம்னா பி இங்கிட்டு போயிடுது, இதை மொத்தமாக இங்கிட்டு கொண்டுட்டு வந்துடுங்க, பிஏ இங்கிட்டு கொண்டுட்டு போயிடுறேன், இதை மொத்தமாக இங்கிட்டு கொண்டுட்டு வந்துடுறேன். ஸோ இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா 8/15 அப்படின்னு வந்துடும், இன்ட்டு ஹச் அப்படியே இருக்குது. ஸோ அப்போ பிக்கு பதிலாக 8/15 இன்ட்டு ஹச் அப்படின்னு போடலாம். ஸோ அதை எங்கே பிரதிட போகிறேன்னா இங்கே பிரதிட போகிறேன். ஸோ அப்போ 90 ஸ்கொயர்டு அப்படியே வச்சுக்கோங்க, 90 ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு ஹச் ஸ்கொயர்டு ப்ளஸ் என்ன வருது அப்படின்னா பிக்கு பதிலாக இந்த இதை பிரதிகிறேன். பிக்கு பதிலாக இதை பிரதிக்கிட்டேன்னா என்ன ஆயிரும், எல்லாமே ஸ்கொயர்டு போட்ட வேண்டியதான், 8 ஸ்கொயர்டு டிவைடட் பை 15 ஸ்கொயர்டு இன்ட்டு ஹச் ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இதில் ஹச் ஸ்கொயர்டு அப்படியே காமனாக எடுங்க, ஹச் ஸ்கொயர்டு காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 1 இருக்கும் ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு பை 15 ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். ஸோ இந்த 15 ஸ்கொயர்டை குறுக்கு பெருக்கல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஹச் ஸ்கொயர்டு இன்ட்டு 15 ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு டிவைடட் பை 15 ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துடும். இங்கே என்ன இருக்குது 90 ஸ்கொயர்டு, எல்லாமே ஸ்கொயர்டு அப்படியே இருக்கட்டும், எதையுமே நீங்கள் என்ன பண்ண வேணாம் மாற்ற வேணாம். ஸோ இப்போ இங்கே 15 ஸ்கொயர்டு 8 ஸ்கொயர்டு, 15 ஸ்கொயர்டு எவ்வளவு 225, 8 ஸ்கொயர்டு எவ்வளவு 64, ரெண்டையும் கூட்டம்னா எவ்வளவு 289. இப்போ 289 அப்படின்றது என்னது 17 ஸ்கொயர்டு. ஸோ அப்போ இது ரெண்டுக்கும் பதிலாக என்ன பண்ணிடலாம், 17 ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஹச் ஸ்கொயர்டை மட்டும் வச்சுக்கிற போகிறேன், ஹச் ஸ்கொயர்டை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். இப்போ இந்த 15 ஸ்கொயர்டுங்கிட்டு வந்துச்சுன்னா பெருக்கிறோம், 90 ஸ்கொயர்டு இன்ட்டு 15 ஸ்கொயர்டு டிவைடட் பை இந்த 15 ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு அப்படின்றது வகுத்துரும். ஆனால் இந்த 15 ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 ஸ்கொயர்டுக்கு பதிலாக நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், 17 ஸ்கொயர்டு அப்படின்னு போட்டலாம் சரிங்களா, 17 ஸ்கொயர்டு. ஸோ இப்போ வந்து எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர்டு அடிச்சிடலாம், எல்லாத்துலேயுமே ஸ்கொயர்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஹச்சோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ இப்போ 90 இன்ட்டு 15, 9 இன்ட்டு 15 போட்டோம்னா எவ்வளவு 135, ஒரு 0 சேர்த்துருவோம், 17 அடிச்சு கொடுத்தேன்னா ஹச்சோட மதிப்பு கிடச்சிரும். ஸோ 17 அடிச்சு கொடுங்க, 1 17 17, எத்தனை 17 இருக்குது அப்படின்னா 7 17 இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ 7 17 119, 7 17 119. ஸோ அப்போ 7 மீதி எவ்வளோ இருக்குது, 16, 160, 160 எத்தனை இருக்குது, 9 17 இருக்குது, 160 எத்தனை இருக்குது, 9 17 இருக்குது.
153 அப்படின்னு வரும் சரிங்களா 153 அப்படின்னு வரும் மீதி வந்து எவ்வளவு 7 ஸோ அப்போ 7 அப்படின்னா 70 70ல் எத்தனை 17 இருக்குது 70ல் வந்து 4 17 இருக்குது 70ல் 4 17 இருக்குது மீதி 2 20ல் எத்தனை இருக்குது 1 ஸோ இதோட போதும் ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து 79.41 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா சரியான பதில் 79.41 மீட்டர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நெட்டாண்டில் 53 வெள்ளிக்கிழமைகள் இருக்க நிகழ்தகவு காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நெட்டாண்டு அப்படின்னா எவ்வளோ நாள் 366 நாள் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 7 ஆள் அடித்து கொடுக்க போகிறோம் 7 ஆள் அடித்தோம்னா எத்தனை வாரம் அப்படின்னு கிடச்சிரும் ஸோ 52 வாரம் ப்ளஸ்ஸு மீதி வந்து 2 வருது சரிங்களா 364 மீதி வந்து 2 அதாவது 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது சரிங்களா ஸோ இந்த 2 நாளில் என்ன வரணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ரெண்டு நாள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும் ஸோ ஃபஸ்ட்டு அந்த நாட்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஞாயிறு திங்கள் அப்படி வரலாம் ஒரு ஃபார்முலா அடுத்து வந்து திங்கள் செவ்வாய் அப்படின்னு வரலாம் அல்லது செவ்வாய் புதன் வரலாம் அல்லது புதன் வியாழன் வரலாம் அல்லது வியாழன் வெள்ளி அப்படின்னு வரலாம் அல்லது வெள்ளி சனி அப்படின்னு வரலாம் அல்லது சனி ஞாயிறு அப்படின்னு வரலாம் சரிங்களா மொத்தம் 7 விதமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 நாள் வரலாம் சரிங்களா இந்த மீதி இருக்கக்கூடிய 2 நாள் எப்படிலாம் வரலாம் ஒன்று ஞாயிறு திங்கள் ஏன்னா அடுத்தடுத்த நாளாக தான் வர முடியும் சரிங்களா அதுக்கு மேலே என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வேறு எதுவுமே கொண்டு வர முடியாது இந்த 7 இதுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 நாள் வரும் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 53 வெள்ளிக்கிழமை வரணும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே 52 வெள்ளிக்கிழமை வந்துடுச்சு இந்த 2 நாளில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமையாக இருக்கணும்னா 2 பாசிபிலிட்டி இருக்குது ஒன்று வியாழன் வெள்ளியாக வரலாம் இல்லைனா வெள்ளி சனியாக வரலாம் ஸோ மொத்த பாசிபிலிட்டி எத்தனை 7 அதில் நமக்கு வெள்ளிக்கிழமை வர்ற மாதிரி எத்தனை இருக்குது 2 இருக்குது ஸோ அப்போ 2/7 தான் என்னது ஆன்சர் ஸோ ஆப்ஷன் பி தான் என்னது கரெக்ட் ஆன்சர் தந்தை தாய் மற்றும் குழந்தை ஆகியோரை கொண்ட குடும்பத்தின் சராசரி வயது 20 7 ஆண்டிற்கு பிறகு குழந்தையின் வயது 11 எனில் குழந்தை பிறப்பதற்கு முதல் நாள் சராசரி வயது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ 3 பேர் இருக்காங்க 3 பேரோட சராசரி வயது 20 அப்படின்னா மொத்த வயது எவ்வளவு வரும் அப்படின்னு பாருங்க மொத்த வயது எவ்வளவு வரும் 60 20 × 3 = 60 7 ஆண்டிற்கு பிறகு குழந்தையின் வயது 11 அப்போ இப்போ எவ்வளோ இருக்கும் 11 ல் 7 போச்சுன்னா எவ்வளவு குழந்தையோட தற்போதைய வயது என்னது 4 குழந்தையின் தற்போதைய வயது 4 குழந்தை பிறப்பதற்கு முதல் நாள் சராசரி வயது என்னன்னு கேட்குறாங்க இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முதல் நாள் அப்படின்னா குழந்தைக்கு இப்போ 4 வயசு அப்போ 4 வருஷம் முன்னாடி 4 வருஷம் முன்னாடி அப்படின்னா மொத்த குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்க அப்போ 4 × 3 ஏன்னா மொத்த வயதில் என்ன பண்ணும் அப்படின்னா 12 குறையும் சரிங்களா மொத்த வயதில் எவ்வளோ குறையும் 12 குறையும் ஏன்னா 4 வருடத்திற்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ 4 வருடத்திற்கு முன்பு 4 வருடத்திற்கு முன்பு வந்து மொத்த வயது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 − 12 60 − 12 அப்போ எவ்வளவு 48 சரிங்களா ஸோ 4 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த வயது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 48 இருக்குது ஆனால் இந்த குழந்தை பிறக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் முதல் நாள் அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ இந்த குழந்தை பிறக்கலை இன்னும் அப்போ மொத்த குடும்பத்தில் எத்தனை பேர் தான் இருக்காங்க குழந்தை இல்லை 2 பேர் தான் இருக்காங்க 2 பேரோட மொத்த வயது 48 அப்படின்னா சராசரி வயது எவ்வளோவா இருக்கும் 2 அடித்து கொடுத்தோம்னா 24 ஸோ அப்போ குழந்தை பிறப்பதற்கு முதல் நாள் சராசரி வயது எவ்வளவு அப்படின்னா 24 ஆப்ஷன் ஏ தான் என்னது கரெக்ட் ஆன்சர்
இருபதின் 25%, 20% என்பதன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கனால அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, சதவீதம்னா டிவைடட் பை 100, 20/100 அப்படின்னு போட்டிருங்க. சரிங்களா, 20×25%, 25/100, அடுத்து 20%, 20/100. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ, மொத்தம் 2 0 கேன்சல் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே 25 இருக்குது, இங்கே 100 இருக்குது. எத்தனை 25? 4 25. இங்கே 4 இருக்குது, இங்கே 2 2 இருக்குது, அடித்து கொடுத்துடலாம். அப்போ மீதி எதுவுமே இல்லை. அப்போ என்னென்ன அர்த்தம்? 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் ஏல 1 கொடுத்துருக்காங்க. திவ்யா தமிழில் 50/46 மதிப்பெண்களும், ஆங்கிலத்தில் 30/27 மதிப்பெண்களும், கணக்கில் 40/36 மதிப்பெண்களும், அறிவியல் பாடத்தில் 60/54 மதிப்பெண்களும் பெற்றார் எனில் அவர் எந்த பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதுவோம். இப்போ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டா தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்க, 50/46. அடுத்து வந்து ஆங்கிலம், ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 30/27. அடுத்து வந்து கணக்கு, கணக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கணக்கில் வந்து 40/36, 40/36. அடுத்து வந்து அறிவியல் பாடத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 60/54 வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பார்த்தோன்னே தெரியுது, 30%, 3 அதை குறைச்சிருக்காங்க, 40%, 4 இங்கே குறைச்சிருக்காங்க, இங்கே 60%, 6 அதை குறைச்சிருக்காங்க. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 50%, 5 ஆனால் 4 தான் குறைச்சிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தமிழில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, அதிக மதிப்பெண் பெற்றிருப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு நான் இப்போ சொன்னது புரியலை அப்படின்னா என்ன பண்ணிடுங்க, பர்சன்டேஜ் மாற்றிடுங்க. ஸோ பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100 போடலாம். ஸோ இன்ட்டு 100 போட்டோம்னா 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 5 அப்படின்னா இங்கே 2 அடிச்சு கொடுத்தோம்னா 92%, தமிழில் 92% வாங்கியிருக்காங்க. இங்கே இன்ட்டு 100 போடுங்க, 1 0க்கு 1 0, 3 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 93 27. ஸோ அப்போ இங்கே எவ்வளவு? 90%. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இன்ட்டு 100 போடுறேன், 1 0க்கு 1 0 அடித்தாச்சு, 94 36. அப்போ இங்கேயும் எவ்வளவு? 90%. அடுத்து இங்கேயும் இன்ட்டு 100 போகிறேன், 1 0க்கு 1 0, 6 அடித்தோம்னா 56 54, 90%. ஸோ ஆங்கிலம், கணக்கு, அறிவியல் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருக்காங்க, 90% வாங்கியிருக்காங்க. தமிழில் மட்டும் 92% வாங்கியிருக்காங்க. ஸோ அப்போ எதில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க, தமிழில் தான் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க. பின்வருவனவற்றின் மீ போ மா காண்க, அதாவது எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒவ்வொன்றுக்குமே நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியணும். இப்போ x³ + y³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியணும். x³ + y³னா என்னதுன்னா x+y (x²-xy+y²), இதுதான் என்னது, இதோட ஃபார்முலா. அடுத்து இதுக்கு ஃபார்முலா தெரியணும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா x-y(x²+xy+y²). ஸோ இதுதான் என்னது, இதுக்கு ஃபார்முலா. ஸோ அடுத்து இதுக்கு ஃபார்முலா தெரியணும். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா x²-xy+y²(x²+xy+y²), இதுதான் என்னது அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே ஃபார்முலா எழுதியாச்சு, விரிச்சு எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மீ போமா, மீ போமா அப்படின்னா என்னது, எல்லாத்துலேயும் பொதுவாக வந்திருக்கிறதுல உயர்ந்த அடுக்கு எடுக்கணும், பொதுவாக வராததையும் எடுக்கணும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் x+y அப்படின்றது வந்திருக்கு. ஸோ இந்த x+y அப்படின்றது எதுலையாவது வேறு எதில் வந்திருக்கா அப்படின்னு பாருங்கள், வேறு எதுலேயுமே வரல. ஆனாலும் எல்சிஎம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும், அப்படியே எழுதணும். அப்போ x+y அப்படியே எழுதிக்கிட்டேன். அடுத்து இங்கே கொடுத்துருக்க x²-xy+y², இதில் வரல ஆனால் இதில் வந்திருக்கு. ஸோ ஒரு தடவை வந்தாலுமே என்ன பண்ணணும், எழுதணும். அப்போ x²-xy+y² அப்படின்னு எழுதிட்டேன்.
சரி அடுத்து வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் வந்திருக்கு ஒரு தடவை வந்திருந்தாலும் என்ன பண்ணணும் எழுதணும் அடுத்து வந்து இங்கே வந்திருக்கிறது இந்த இந்த மூணாவது இதில் மட்டும் வந்திருக்கு ஆனால் இதில் வரல ஸோ ஒரு தடவை வந்தாலும் என்ன பண்ணுவோம் எல்சிஎம் எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு ஏற்கனவே எழுதிட்டோம் அதே மாதிரி இதையும் என்ன பண்ணிட்டோம் ஏற்கனவே எழுதிட்டோம் ஸோ அப்போ இதுதான் என்னது அப்படின்னா எல்சிஎம் ஸோ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்டு இது என்னது ஃபார்முலா எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ஸோ அப்படியே அதை போடுங்க எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் அடுத்து இது என்னது இதோட ஃபார்முலா சரிங்களா எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப் ஸோ இதை பார்க்கல உங்களுக்கு எப்படி இருக்குது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஆனால் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது எக்ஸ் கியூப் இருக்குது பிக்கு பதிலாக என்ன இருக்குது ஒய் கியூப் இருக்குது நம்ம என்னென்னு எழுதுவோம் ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஸோ அப்போ எக்ஸ் கியூப் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் கியூப் ஸ்கொயர்டு அப்படின்னு போடுவோம் ஸோ அப்போ பெருக்கினீங்கன்னா என்னது எக்ஸ் பவர் சிக்ஸ் மைனஸ் ஒய் பவர் சிக்ஸ் இதுதான் என்னது அப்படின்னா எல்சிஎம் ஸோ ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது அப்படின்னா சரியான பதில் பாயிண்ட் 0.90, 13.5 மற்றும் 15 மீப்போவா யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இதை வந்து பத்தால் என்ன பண்ணிடுவோம் மேலே இங்கிலேயும் பிரிக்கிறோம் பத்தால் பிரிக்கணும் அப்படின்னா இது என்னவாயிரும் 9 ஆயிரும் டிவைடட் பை 10 அடுத்து இதையும் பத்தால் பிரிக்கிறீங்க பத்தால் பிரிக்கினீங்கன்னா என்னவாயிரும் 135 டிவைடட் பை 10 அடுத்து இதையும் பத்தால் பிரிக்கிறோம் இதையும் பத்தால் பிரிக்கலாம் அவசியம் இல்லை இருந்தாலும் சும்மா பிரிக்கிறோம் சரிங்களா சரி இப்போ பெருக்கியாச்சு இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க மீப்போவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க எப்பயுமே கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பின்னத்துக்கு மீப்போவா கண்டுபிடிக்க சொன்னால் மேலே கொடுத்துருக்கதை கண்டுபிடிக்கணும் மீப்போவா கண்டுபிடிக்க சொன்னால் மீப்போவா கீழே என்ன கண்டுபிடிக்கணும் மீச்சீமா கண்டுபிடிக்கணும் ஸோ இதுதான் என்னது ரூல் ஸோ அப்போ நான் மேலே மீப்போவா கண்டுபிடிக்க போகிறேன் என்னது 9, 135, 150 ஸோ ஃபஸ்ட்டு மூணால் போடலாம் மூணால் போட்டோம்னா 3, 9, 4, 12, 5, 15 இங்கே வந்து 5, 3, 15, 0 அடுத்து வேறு எதுவும் பொதுவாக இருக்கா இல்லை ஸோ அப்போ மேலே மீப்போவா வந்து எவ்வளவு அப்படின்னா 3 அப்படின்னு வந்துருச்சு கீழே வந்து பார்த்தோம்னா 10 எல்சிஎம் பார்த்தோம்னா எவ்வளோ தான் வரும் 10 தான் வரும் ஸோ அப்போ 3/10 எவ்வளவு 0.3 ஸோ ஆப்ஷன் ஏல 0.3 கொடுத்துருக்காங்க ஸோ அதுதான் என்னது சரியான பதில் பின்வருவனவற்றின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபார்முலா தெரியணும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் பவர் 4-1 அப்படின்னு இருக்கா ஸோ இது வந்து என்னது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டு அப்படின்னு வச்சுக்கோங்க இது என்னது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் விரிச்சு எழுதுங்க இப்போ பிரித்து எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 அப்படின்னு வரும் சரி அடுத்து வந்து இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 மறுபடியும் என்னது ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு அப்போ என்ன பண்ணுவோம் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஸோ அப்போ இதை பிரித்து எழுதியாச்சு அடுத்து வந்து இதை பிரித்து எழுதணும் ஸோ இதை எப்படி பிரித்து எழுத போகிறேன் அப்படின்னா இப்போ இது ரெண்டுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடுக்கலாம் எக்ஸ் ஸ்கொயர்டை காமனாக எடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ் கியூப் இருக்குது அப்போ எக்ஸ் இருக்குது மைனஸ் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டை எடுத்தாச்சு அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது ஸோ இப்போ இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 இங்கே ஒரு எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டையும் காமனாக எடுத்துருங்க ஸோ அப்போ இங்கே மீதி என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர்டு மட்டும்தான் மீதி இருக்கும் இங்கே மீதி என்ன இருக்கும் 1 இருக்கும் ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஸோ இதை பொதுவாக எடுத்திருக்கேன் அப்போ இது ரெண்டுக்கும் என்ன பொதுவாக இருக்கோ அதுதான் என்னது ஆன்சர் ஸோ அப்போ இது எல்லாத்துலேயுமே பொதுவாக இருக்கிறது என்னது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இங்கேயும் வந்திருக்கு இங்கேயும் வந்திருக்கு எக்ஸ் மைனஸ் 1 ரெண்டு இடத்துலையுமே வந்திருக்கு ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1
ஸோ அது வந்து எதில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஒன்று. ஸோ ஆப்ஷன் சி தான் என்னது அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ரூட் ஆஃப் 36 ஏ பவர் 4 இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் 16 டிவைடட் பை 2a இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம நார்மலாக நம்ம ஸ்கொயர் பண்ணி வெளியே எடுத்துட்டோம்னாலே ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ 36 அப்படின்னா என்னது 6, ஏ பவர் 4 அப்படின்னா என்னது ஏ ஸ்கொயர்டு, அடுத்து பி மைனஸ் சி ஹோல் பவர் 16, அப்போ என்ன பண்ணணும், பாதியாக போட்டணும் சரிங்களா. ரூட்டுக்கு வெளியே வந்துச்சுன்னா என்னது 1/2 போட்டிங்கன்னா 16, 1/2 8 ஆயிரும். டிவைடட் பை 2a இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவையும் ஸ்கொயரையும் அடிச்சிடலாம், ரெண்டையும் ஆறையும் அடித்தோம்னா அவ்வளவு 3. ஸோ அடுத்து வந்து இந்த பி மைனஸ் சி, ரெண்டுலேயுமே பி மைனஸ் சி இருக்குது, இந்த ரெண்டு மேலே வந்துச்சுன்னா கழித்தலாம் மாறிடும், 8ல 2 போச்சுன்னா எவ்வளவு 6. ஸோ அப்போ ஆன்சர் என்னது 3a இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் 6, இதுதான் என்னது அப்படின்னா ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க, 3a இன்ட்டு பி மைனஸ் சி ஹோல் பவர் 6, இதுதான் ஆன்சர். இதில் எல்லாமே கலப்பு பிணமாக இருக்குது, இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், தகா பிணமாக மாற்றுவோம். 2 × 3 6, 6 கூட 2 கூட்டணும்னா 8, அப்போ 8/3 மைனஸ் 3 × 6 18, 18 + 1 19, 19/6 ப்ளஸ் 6 × 4 24 ப்ளஸ் 3 27/4. ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும். பெரிய நம்பர் என்னது 6, ரெண்டால் பிறக்கணும்னா 12. ஸோ அப்போ 12 தான் எல்சியம். ஸோ இப்போ மேலே எல்லாத்தையும் என்ன பண்ண வேண்டியதா, 12 மாற்றோம்னா கீழே 3 இருக்குன்னா என்ன பண்ணுவோம், 4 பிறக்கும். அப்போ 8 4 பிறக்குங்க, என்னங்க 32 மைனஸ் 6 2 பிறக்கும், அப்போ மேலேயும் 2 பிறக்குங்க 38. இங்கே 3 பிறக்கும், அப்போ மேலேயும் 3 பிறக்கணும், 3 பிறக்குனீங்கன்னா எவ்வளோ வருது, 7 × 3 21 மீதி 2, 3 × 2 6 × 2 8 81. ஸோ இப்போ மொத்தத்துக்கு கூட்டுங்க, ப்ளஸ் ஃபுல்லாக கூட்டிடுவோம், அல்லது இங்கே இதை கழிச்சிருங்க, 38ல 32 போச்சுன்னா 6 மைனஸ் 6, 81ல 6 போச்சுன்னா எவ்வளவு, 75/12. ஸோ இப்போ இதை வந்து எதால் அடிக்கலாம், 3 அடிக்கலாம், 3 அடித்தோம் அப்படின்னா 75னா 2 × 3 6 5 × 3 15 25/4. ஸோ இதை வந்து கலப்பு பின்னம் மாற்றினோம்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ 25/4 6 × 4 24 அப்படின்னு வரும் சரிங்களா, 6 × 4 24 அப்படின்னு வரும். கீழே 4 அப்படியே வச்சுக்கிறோம், கீழே 4 வச்சுக்கிட்டு மீதி எவ்வளவு 1. ஸோ அப்போ 6 ½ அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏல என்ன பண்ணியிருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க.